எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் இருக்கும்போது யூஸ்வலாக பசங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளும் வெரைட்டிஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டே தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு நல்ல நார்த் இந்தியன் ஸ்நாக் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பகர்வாடி. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக். ஸோ வாங்க இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பகர்வாடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலைமாவு போடுங்க, 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணுங்க. ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை மாவில் ஊற்றுங்க. மாவில் எண்ணெயை ஊற்றும்போது எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். எண்ணெயை ஊற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நல்ல பஞ்சு போல சாஃப்டாக மாறியிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதை 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. பாக்கர்வாடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா தூளை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் தனியாக, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எண்ணெயை ஊற்றாமல் வருங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை எள்ளு போடுங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா, 1/2 கப் கொப்பரை தேங்காய் துருவினது சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறவிடுங்க. மசாலா நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் போட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சர்க்கரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாரை மூடி நல்லா பவுடராக அரைங்க. அடுத்து மாவை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. எடுத்துட்டு 3-4 உருண்டையாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் மாவை எந்த சைஸை தேய்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டுறேன். நான் 4 உருண்டையை உருட்டியிருக்கேன். மெதுவாக மாவை தேய்க்க ஆரம்பிங்க. மாவு ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது. அடுத்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு இனிப்பு புளி சட்னி எடுத்துட்டு மாவு மேலே ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவுங்க. ஒரு டீஸ்பூன் பாக்கர்வாடி மசாலா எடுத்துட்டு மாவு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் மசாலா ஈவனாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணி தொட்டு எல்லா எட்ஜஸ்லையும் தடவுங்க. அப்போ ரோல் பண்ணும்போது நல்லா ஒட்டி பிரியாமல் வரும். ரோல் பண்ணும்போது நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் பிரியாமல் இருக்கும். எட்ஜஸ்ஸை இந்த மாதிரி அழுத்திட்டு உள்பக்கம் மடித்து விடுங்க. உருட்டின மாவை 1/2 இன்ச் சைஸில் கட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க. ரொம்பவே லைட்டாக அழுத்தி ஃப்ளாட் ஆக்குங்க. அடுத்தது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாக்கர்வாடி பீசஸை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணுங்க. லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணும்போது மாவு உள்பக்கமும் நல்லா வெந்துடும், கலரும் ஈவனாக வரும். ஸோ நீங்கள் பொரிக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக பொரிங்க.
பார்த்தீங்கன்னா பாக்கர்வாடி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிடுச்சு. எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. சூப்பரான டேஸ்டியான பாக்கர்வாடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். அருமையான பாக்கர்வாடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது கொடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.